முதல்ல சொன்ன மாதிரி தான், இதில் காயெல்லாம் போட்டு நீங்கள் வந்து தோசை தப்பாவில் போட்டிங்கன்னா அது வந்து கட்லெட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். தேங்க்ஸ் ஃபார் 1.1K சப்ஸ்கிரைபர்ஸ். 1100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறோம். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்பயும் தேவை. ஸோ வடைக்கு வந்து தை கிருத்திக்கை வடைக்கு ஊற வைக்கல காலையில், அதனால் இப்போ நான் வடை ரெசிபி எப்படி பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ முதல்ல நான் வடைக்கு என்ன ரெடி, ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம் பொடியாக போட்டு வச்சுருக்கேன். இது கூட கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம சீவிக்கலாம். மசிச்சு போட்டாலும் ஓகே. எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு விசில் விட்டுருக்கலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி எடுத்திருக்கேன், அதனால் நான் வந்து இதை சீவிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி துருவிக்கிட்டேன், அதை எடுத்து இதில் நான் போட்டுக்கிறேன். சிம்பிளாக செஞ்சிடலாங்க, 10 நிமிஷம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ ஒரு 4 ஸ்பூன் நான் வந்து மைதா போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க சோம்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூப்பரான ஒரு வடை ரெடி ஆகிடும் பாருங்கள். இதை நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிச்ச வடை தவ்வால் எடுத்து போட்டால் சொல் வாய் தர, சாப்பிட மட்டும்தான் வாய் தரும். கட்லெட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹஹான்னு சிரிக்கிறா. தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுக்கோங்க. ஆஹா, திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு எப்பயுமே வீட்டில் இருக்கும். இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அது என்னவாகிடும்னா உங்களுக்கு கட்லெட்டாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வடை மாவு பதத்துக்கு நீங்கள் இதை எடுத்து இப்படி எடுத்து நம்ம இப்படி தட்டுற மாதிரி நம்ம பக்குவமாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம், சரிங்களா. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளார் போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம், சரிங்களா. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கலாம், தட்டி பார்க்கலாம். கடாய் வச்சு வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நேற்று குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு பொரித்த எண்ணெய், ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து முதல்ல வந்து ரொம்ப பெருசாலாம் போடாதீங்க. இப்படி எடுத்துக்கிட்டு நான் கையிலே தட்டிடுவேன். உங்களுக்கு தட்டை வரல எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு கவர், வாழையில், பிளாஸ்டிக் பேப்பர், பட்டர் பேப்பர் இதெல்லாம் தட்டுங்க. பாருங்கள், ரெடி. ஓட்டை போட வேண்டாம். சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வடை, நல்லா மொறு மொறு மொறுன்னு வரும். வடை தட்டணும் எமர்ஜென்சி அப்படின்னா பொட்டேட்டோ வேக வச்சு வச்சுக்கணும், உருளைக்கிழங்கு தான் வேக வைக்கணும், அதுதான் மேஜர் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. முதல்ல சொன்ன மாதிரி தான், இதில் காயெல்லாம் போட்டு நீங்கள் வந்து தோசை தப்பாவில் போட்டிங்கன்னா அது வந்து கட்லெட். இப்படி பொறிச்சு எடுத்தா வடை. நான் இதில் அடிஷ்னலாக பிரெட் க்ரம்ஸை வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும்ட்டு. சரியான வாசனை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெந்துட்டுருக்கு. முதல்ல போட்டவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வராங்க, சிகப்பாக நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும். நம்ம வழக்கமாக வடை தட்டி போடுற மாதிரி தான் வேகட்டும். வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வராங்க வடை தட்டணும் அப்படின்னா
இந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வைப்போம் பொரியலுக்கு. ஸோ கூட ரெண்டு எக்ஸஸாக வேக வச்சுட்டு, ஸோ அது கூட இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டால் கடகடன்னு ஒரு வடை நமக்கு ரெடி ஆகிடும். பசங்களும் வந்து இதுக்கு சாஸ் தொட்டுட்டு, டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. முருகருக்கு நான் இந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். வடை பார்க்கவே ஆசையாக இருக்குது. இது இன்னொரு ஈடு. டென் மினிட்ஸில், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான், உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நம்ம வந்து வடை தட்டுற வேண்டிதான். இப்போ நைவேத்தியத்துக்கு இதை தான் நான் வச்சுருக்கேன். முருகருக்கு உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று புட்டு காமிக்கிறேன், புட்டு காமிக்கிறேன் பாருங்க. பிக்கும் போதே பாருங்க, நல்ல கிறிஸ்பியாக இந்த சவுண்டே காமிக்கும் உங்களுக்கு பாருங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை. 10 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்டு இன்ஸ்டன்ட் வடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.